வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிதி ஆயோக் அமைப்பை மறுசீரமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் புதிய உறுப்பினர்களாக நியமனம். இருமொழிக் கொள்கை தொடரும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. 7 தமிழர் விடுதலையில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக குற்றச்சாட்டு. அனுமதியின்றி செயல்படும் போதை மறுவாழ்வு மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. இணையதள குற்றங்களை ஆய்வு செய்ய குறைதீர் அமைப்புகளை ஏற்பாடு ஏன்? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நிதி ஆயோக் அமைப்பை மறுசீரமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் வழங்கியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 2014 மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் நிர்வாக கவுன்சில் அமைக்கப்பட்டது. நிதி ஆயோக் தலைவராக பிரதமர் மோடியும் கவுன்சில் உறுப்பினர்களாக அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள், சில மத்திய அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜூன் 15 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 5வது நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நீர் மேலாண்மை, விவசாயம் மற்றும் தேச பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிதி ஆயோக் அமைப்பை மறுசீரமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் வழங்கியுள்ளார். நிதி ஆயோக் கவுன்சிலின் துணைத் தலைவராக பொருளாதார வல்லுநர் ராஜீவ்குமார் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் வி கே சரஸ்வத், நிதி ஆயோக் ரமேஷ் சந்த், டாக்டர் வி கே பால் உள்ளிட்டோரும் மீண்டும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். மேலும் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், நரேந்திர சிங் தோமர், நிதின் கட்கரி, தாவர் சந்த் கெலாட், பியூஷ் கோயல், ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருமொழிக் கொள்கையில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்பதாக எப்போது கூறினேன் என கேள்வி எழுப்பினார். இருமொழிக் கொள்கையில் அதிமுக அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்த அவர், இதில் அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்பதாக எங்கே, எந்த பத்திரிகையில், எந்த ஊடகத்தில் சொன்னேன்? நான் ட்விட்டரில் சொன்னேன். தமிழ் மொழி வந்து பழமையான தொன்மையான மொழி. அப்படி ஒரு மொழியை நம்முடைய தமிழ் மொழி பேசுகின்ற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய குழந்தைக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது மத்திய அரசு, பாரத பிரதமர் தான் முடியும். மற்ற மாநிலத்தை அந்த கோரிக்கை தான் நாங்கள் வைத்தோம். பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள், இதயம் புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் வழியிலே நடைபெறுகின்ற எங்களுடைய ஆட்சி இருமொழிக் கொள்கையில் தான் பின்பற்றி நடத்தும். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற கர்நாடக அரசை ராகுல் காந்தி வலியுறுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய முதல்வர், கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் தான் பிரதமரானதும் காவிரி ஆணையத்தை கலைப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் கூறியதை இங்குள்ள கட்சிகள் கண்டிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்திற்கான காவிரி நீரை பெற திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் கர்நாடக அரசை வலியுறுத்துவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது பொதுக்கூட்டத்திலே பேசினார். காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே அமையும். அப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் சொல்கின்ற பேச்சு, நான் பாரத பிரதமராக வருவேன், அப்படி வருகின்ற காலகட்டத்திலே காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவிலே அணை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்ற செய்தியை சொன்னார். அதை கேட்பதற்கு தமிழகத்திற்கு எதிர்க்கட்சிகள் யாரும் துணிவில்லை. 7 பேர் விடுதலையில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, நளினியை தவிர 6 பேரையும் விடுவிக்க கூடாது என கூறி அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய திமுகவிற்கு 7 பேர் விடுதலை குறித்து கேள்வி கேட்க உரிமையில்லை என்று குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் கேட்பதற்கே தகுதி இல்லை. என்னுடைய சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்
திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அமைச்சரவை கூட்டப்பட்டு அந்த அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த நளினி அவளை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும், மற்றவர்களை தேவையில்லை என்று கருணாநிதி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு, அங்கு ஒரு முடிவு எடுத்துவிட்டு எளிலே வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இவருடைய காலத்திலே ஏன் செய்யவில்லை? தமிழகத்தில் அனுமதி பெறாமல் செயல்படும் மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தின் அனுமதியோடு தமிழகத்தில் 152 இடங்களில் போதை மறுவாழ்வு மையங்கள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறை அலுவலர்கள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு அனுமதி இல்லாத மறுவாழ்வு மையங்கள் கண்டறியப்பட்டு உரிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சீல் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அமைச்சர், தமிழகத்தில் அனுமதி பெறாமல் செயல்படும் மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கீழ்ப்பாக்கத்தில் அந்த மனநல காப்பகத்தினுடைய அந்த அனுமதியோடு 152 இடங்களில் வந்து நம்ம வந்து லைசன்ஸ் கொடுத்துக்கிறோம், அதாவது அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றோம் இது போன்ற டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நடத்துவதற்கு. ஸோ இந்த லைசன்ஸ்டு சென்டர்ஸ் 152 தவிர வேறு யாரேனும் அனுமதி இல்லாமல் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸை நடத்துவது என்பது மிக தவறு. அது கடுமையான நடவடிக்கை ஆய்வு செய்யப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து முறையான ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து சீல் வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வலைதளங்கள் தொடர்பான குற்றங்களை ஆய்வு செய்ய குறைதீர் அமைப்புகளை ஏன் ஏற்படுத்தவில்லை என்று மத்திய அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இணையதள குற்றங்கள் அதிகமாகி வருவதால் அனைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளை தொடங்க ஆதார் எண்ணை கட்டாயமாக கோரி ஆண்டனி கிளவுமன் ரூபன் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வாட்ஸ்அப் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அரவிந்த் தத்தார் ஆகியோரும், கூகுள் சார்பில் மூத்த வக்கீல் பி எஸ் ராமன், ட்விட்டர் சார்பில் சுஜன் கோயல் உள்ளிட்டோரும் ஆஜராகி வாதிட்டனர். சமூக வலைதளங்கள் தொடர்பான குற்றங்களை ஆய்வு செய்ய குறைதீர் அமைப்புகள் ஏன் ஏற்படுத்தவில்லை என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வரும் 27 தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். பீகாரில் தனக்கு மரியாதை கொடுக்காத மருந்துக்கடை உரிமையாளர் மீது முன்னாள் அமைச்சரும் பாஜக தேசிய துணைத் தலைவருமான ரேணுதேவியின் சகோதரர் தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தில் பேட்டையா என்ற பகுதியில் உள்ள மருந்து கடையில் சென்ற பாஜக தேசிய துணைத் தலைவரும் முன்னாள் மாநில அமைச்சருமான ரேணுதேவியின் சகோதரருக்கு கடை உரிமையாளர் எழுந்து நின்று மரியாதை தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்தவர் கடை உரிமையாளரை அடித்து துவைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்பதை மறந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் பொது இடங்களில் அராஜகமாக நடந்து கொள்வது அம்பலமாகியுள்ளது. தங்கள் கட்சியினரை மதிக்காது உத்தரப்பிரதேச மாநில அரசு ஊழியர்களை செருப்பால் அடைக்க வேண்டுமென பாஜக எம்எல்ஏ ராம்ராடன் குஷ்வாஹா என்பவர் பேசியிருப்பது அந்த மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூர் தொகுதியிலிருந்து பாஜக எம்எல்ஏவாக ராம்ராடன் குஷ்வாஹா என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாஜக தொண்டர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், உத்தரப்பிரதேச மாநில அரசு ஊழியர்கள் 1 அல்லது 2 மாதங்களில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் பாஜக தொண்டர்களை கட்சியைச் சேர்ந்தவர்களுடன் வெறுப்புணர்வுடன் பேசுவது, மிரட்டுவது போன்ற செயல்களை தொடர்ந்து மேற்கொண்டால் அத்தகைய அரசு ஊழியர்களை காலில் அணிந்துள்ள செருப்பை கழட்டி அடிக்க வேண்டும் என்று ராம்ராடன் தெரிவித்தார். பாஜக எம்எல்ஏவின் இந்த பேச்சு அந்த மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலை 305 இரண்டு நாட்களுக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் சீரஜ் பள்ளத்தாக்கு பகுதியை இணைக்கும் லுகரி அன்னி தேசிய நெடுஞ்சாலை 305 அந்த பகுதியில் பொதுமக்களின் போக்குவரத்து மிகவும் அவசியமானதாக இருந்து வருகிறது.
எந்த நிலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து அந்த வழியே போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலையை சீரமைக்க 2 நாட்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹிமாச்சல பிரதேசத்தில் தேசிய நெடுஞ்சாலை 305 அன்றாடம் பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடரில் முத்தலாக் தடை உட்பட 10 அவசர சட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான முந்தைய மத்திய அரசில் முத்தலாக் தடை உட்பட பல்வேறு அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டன. ஆனால் அவை சட்டமாக நிறைவேறும் முன்பே கடந்த நாடாளுமன்றம் முடிவுக்கு வந்தது. இப்போது மோடி மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளதால் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி 45 நாட்களுக்குள் அந்த அவசர சட்டங்கள் அனைத்தையும் சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் அல்லது அவை செல்லாததாகிவிடும் என்றும், இந்த நிலையில் முத்தலாக் தடை, இந்திய மருத்துவ கவுன்சில் சட்ட திருத்தம், கம்பெனிகள் சட்டம், காஷ்மீர் சிறப்பு ஒதுக்கீட்டு திருத்த சட்டம், ஆதார் முறையற்ற டெபாசிட் திட்டங்கள் உட்பட 10 அவசர சட்டங்களை முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. போதிய மழை இல்லாததாலும் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் மேட்டூர் அணை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம், மின்சார சீரமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆட்சியர் ஆனந்த் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் காமராஜ், மேட்டூர் அணை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிவித்தார். ஆழ்துளை கிணறு வைத்திருக்கும் விவசாயிகள் குறுவை சாகுபடியில் ஈடுபடலாம் என்று தெரிவித்த அவர், மேகதாது அணை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்றும், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட மக்கள் எதிர்க்கும் திட்டங்களை தமிழகத்தில் அரசு செயல்படுத்த விடாது என்றும் தெரிவித்தார். மேகதாது அணை கட்டுவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுக்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லா காலத்திலும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வரும். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் என்பது June 12 தண்ணீர் திறப்பது வாடிக்கை வழக்கம். இப்பொழுது இது ஒரு 10-15 ஆண்டுகளாக அது வந்து பருவமழை பெய்து விட்டதனால் ஏற்பட்ட பிரச்சனை. குறுவை சாகுபடியை பொறுத்தவரை இந்த ஆண்டும் போர்வெல் வைத்திருக்கிறவர்கள் இதை போன்றவர்கள் தான் குறுவை சாகுபடியை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் ஏரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி தனது டுவிட்டரில், அதிமுக ஆட்சியில் விவசாய நிலங்களுக்கு மட்டுமல்ல ஏரிகளுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை என்று பதிவிட்டுள்ளார். பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஏரியின் ஒரு பகுதியை மூடி காவல் நிலையம் கட்டுவதாக குறிப்பிட்டுள்ள கனிமொழி, சோழிங்கநல்லூர் ஏரி பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் கனிமொழி தனது டுவிட்டரில் இணைத்துள்ளார். திருவள்ளூரில் நிலத்தடி நீரை தனியார் சட்டவிரோதமாக எடுக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூரில் தண்ணீர் லாரிகள் சட்டவிரோதமாக தண்ணீரை உறிஞ்சி எடுப்பதை தடுக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு, திருவள்ளூரில் நிலத்தடி நீரை தனியார் சட்டவிரோதமாக உறிஞ்சி எடுப்பதை தடை செய்ய வேண்டுமெனவும், மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமெனவும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை அடுத்த புழல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ஆழ்துளை கிணறு மூலம் தண்ணீர் எடுத்து ஹோட்டல் விடுதிகள் மற்றும் குடிநீர் கேன் தயாரிப்பு கம்பெனிகளுக்கு விற்கப்படுவதாக கூறி மினரல் வாட்டர் கம்பெனியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்று வருவாய்த்துறை மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒன்னல்வாடி கிராமத்தில் சாலையோரம் புதைக்கப்பட்டிருந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டு 500,000 லிட்டர் தண்ணீர் 6 போல் வீணாக சென்றது. குழாய் உடைப்பால் வெளியேறிய குடிநீர் 12 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து அப்பகுதி முழுவதும் வெள்ளம் போன்று ஓடியதைக் கண்டு பொதுமக்கள் வேதனையடைந்தனர். கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தாக்கத்தை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறது.
கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் கடுமையான காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நிஃபா வைரஸ் காய்ச்சல் தாக்கம் இருந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்ட அவரை பார்த்துக் கொண்டு 6 மாணவர்கள் மற்றும் 2 செவிலியர்களுக்கு தொற்றுநோய் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரியில் நிஃபா வைரஸ் காய்ச்சல் தாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் நிஃபா காய்ச்சல் உள்ளதா என்று சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சியில் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்ற நபர் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்சி கே நகரில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான குடி மற்றும் போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபர் திடீரென உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அரசு தலைமை மருத்துவர் நிரஞ்சனா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விசாரணையில் இந்த மையம் முறையான அனுமதியின்றி செயல்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இந்த மையம் சீல் வைக்கப்பட்டது. முறையான அனுமதியின்றி செயல்பட்ட சிகிச்சை மையத்தின் உரிமையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபர் இறந்து போனதன் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய அறிவுரைப்படி இன்று இந்த சென்டர் வந்து சீல் செய்யப்பட்டுள்ளது. உரிய முறைப்படி இந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு உரிய நபர்கள் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் அவர்களுடைய உத்தரவின் பேர் போலீஸ் காவல்துறையினுடைய உதவியினுடமும் வருவாய்த்துறையினுடைய உதவியினுடமும் இந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அறிவுரையின்படி இந்த சென்டர் சீல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு பெயரில் போலீஸ் சிபாரிசு கடிதம் தயார் செய்து விஐபி தரிசனத்தில் செல்ல முயன்ற கர்நாடக பக்தரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற கர்நாடகாவைச் சேர்ந்த கிஷோர்குமார் என்பவர் 12 பேருக்கு விஐபி தரிசனம் செய்ய டிக்கெட் வழங்க வேண்டுமென துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வழங்கியதாக ஒரு கடிதத்தை தேவஸ்தான அலுவலகத்தில் கொடுத்துள்ளார். இதில் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டதையடுத்து கோவில் விஜிலன்ஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கிஷோர்குமாரின் கடிதம் போலி என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கிஷோர்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஷிம்லாவில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற கோடை திருவிழா நேற்றுடன் நிறைவுற்றது. இயற்கையிலேயே கண்கவர் மலைப்பகுதிகளை உள்ளடக்கிய ஹிமாச்சல பிரதேசத்திற்கு ஆண்டுதோறும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுமார் 2 கோடி பேர் சுற்றுலா வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தலைநகர் ஷிம்லாவில் ஆண்டுதோறும் கோடைக்கால திருவிழா கடந்த ஜூன் 3 தொடங்கியது. இந்த விழாவில் ஜம்மு காஷ்மீர், அசாம், தெலுங்கானா, குஜராத், மத்திய பிரதேசம் மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்றனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 4 நாட்களாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் ஷிம்லாவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு விருந்து படைத்ததாக அமைந்தது. இந்த நிலையில் ஷிம்லா கோடை திருவிழா நேற்றுடன் நிறைவுற்றுள்ளது. திம்பம் மலைப்பாதையில் அதிக பாரம் ஏற்றி வந்ததால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பகுதியில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் திண்டுக்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் ஒருபுறம் குறுகிய வழியில் இருசக்கர வாகனங்கள் இயக்கப்பட்டன. மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்தன. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் லாரியை மீட்ட பின்னர் இதர வாகனங்கள் காலதாமதமாக சென்றன. அதிக பாரம் ஏற்றி வரும் லாரிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனா்.